கோடானு கோடி விஜய் டிவி ரசிகர்களுக்கு இனிய காலை வணக்கம் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன இல்லைங்க நம்ம தர்பார்ல ஜோதிடமா என் ஆன்மீகமா ஆலய தகவல்களா பிரசன்னமா வாஸ்துவா எல்லாமே இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்கிற அரது எங்களுக்கு சொல்லுங்கப்பா அப்படின்னு உங்களுடைய ஆவல் எனக்கு புரியுது வாங்க குருஜி பேசலாம் குருஜி ஐயா நமக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கடிதங்கள் வந்திருக்கு இல்லையா இதில் சேது அப்படிங்கிற ஒரு நேயர் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா அவர் பிறந்த போது கணித்து எழுதப்பட்ட ஜாதகம் அவர்கிட்ட கிடையாது ஆனால் நாடி ஜோதிட முறையில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டவரல் ரேகை வச்சு எடுப்பாங்க இல்லைங்களா அந்த ஜாதகம் அவர்கிட்ட இருக்கான் இதை வச்சு அவருடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் கணிச்சு சொல்ல முடியுமா குறிப்பாக பிறந்த போது எழுதப்பட்ட ஜாதகமும் இந்த நாடி ஜோதிடத்துல எழுதப்பட்ட ஜாதகமும் ஒரே மாதிரியா இருக்குமா ஒரே மாதிரி பலன்களை கொடுக்குமா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு ஒன்றுமே இல்லாதவனுக்கு அவனுடைய எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஞானிகள் வகுத்து தந்த ஏராளமான நல்ல முறைகள்ல ஒன்று தான் இந்த நாடி ஜோதிடமும் நீங்க பிறந்த ஜாதகம் மாதிரி துல்லியமா பலன் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதகத்தை உறுதியாக நாடி ஜோதிட முறையில் கைப்பிறவர்கள் ரேகையை வச்சு நிச்சயமாக எடுக்க முடியும் நாடி ஜோதிடத்தில் திறமையான வல்லுநர்களும் நிச்சயமாக இருக்கிறாங்க ஆனால் அந்த ரத்னம் குறிப்பிடப்படாததுனால துல்லியமான ஜாதகமாக தான் இருக்காது உங்களுடைய ராசியை தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கலாம் அந்த ராசியின் மூலமான பொதுவான பலன்களை அறிந்து கொள்ள முடியும் ஆனால் துல்லிய பலன் என்பது லக்னத்தை வைத்து தான் கணிக்கப்படுகிறது அந்த பிறந்த நேரத்தை தான் லக்னம் கணிக்க முடியும் ஆகவே நாடி ஜோதிடம் என்பது ஒரு தோராயமான முறை பிறந்த ஜாதகம் என்பது துல்லிய முறை ரொம்ப தெளிவான பதில் கொடுத்தீங்க ஐயா இதனைத் தொடர்ந்து இன்றைய நாள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் சொல்றீங்களா மேஷ ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு பிடிக்காதவர்களின் கை தாழ்ந்து உங்களின் கை இன்றைக்கு ஓங்குகின்ற ஒரு நாளாக இருக்கும் உங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும் சொந்த வாழ்க்கையாக இருக்கட்டும் அலுவலக வாழ்க்கையாக இருக்கட்டும் இதுவரை உங்களை பகைத்து கொள்வதற்கென்றே நீங்கள் செய்வது எதையும் குற்றம் கண்டுபிடித்தே இருந்தவர்கள் அனைவருமே இன்றைக்கு உங்களுடைய திறமையை கண்டு வாயடைத்து போய் மனதிற்குள் உங்களை பாராட்டுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கு ராசிக்கு அமையும் ரிஷபம் வந்து இன்றைக்கு குழந்தைகள் மூலமான ஒரு சந்தோஷங்கள் அடைகின்ற ஒரு நாள் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு சில விஷயங்கள் அதாவது வரன் பார்த்து கொண்டிருத்தல் அந்த சுபகாரிய விஷயங்களுக்காக அலைந்து கொண்டிருக்கல் திருமண நாள் குறித்தல் இது போன்ற அமைப்புகளுக்கு இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்கள் இந்த நாளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் பிள்ளைகளின் மூலமான சந்தோஷத்தை இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்கள் அனுபவிக்க முடியும் பெண்களுக்கான சுபகாரிய ஒரு முன்னோட்டங்களை இன்றைக்கு எடுத்து வைத்து அந்த முன்னோட்டங்களை ஜெயித்தும் காட்டுகின்ற ஒரு நாளாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு இருக்கும் மிதுன ராசிக்காரர்கள் தாயார் வழியிலான நன்மைகளை இன்றைக்கு அனுபவிப்பீர்கள் ரொம்ப நாள் அம்மாகிட்ட வந்து ஒரு உத்தரவாதம் கேட்கணும் ஏதாவது வந்து அம்மா உனக்கு எனக்கு இந்த வேலை செய்து கொடு நீ இதை செய்து கொடுத்தால் என்னுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும் அப்படின்னு தாயார்கிட்ட வந்து ஒரு அனுமதியோ ஒரு ஆதரவோ கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே இன்றைய நாளை வந்து நீங்கள் வந்து உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் தாயார் வந்து ஒரு நல்ல மனநிலைமையில் இருக்கின்ற ஒரு நாள் இன்றைக்கு அது சுருக்கமாக சொல்லப்போனால் அம்மாவைக்கு காக்கா பிடிக்கிறதன் மூலமாக உங்களுடைய எல்லா காரியங்களும் இன்றைக்கு நிறைவேறும் ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு தாயார் மூலமான நன்மைகள் நடக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு முயற்சிகள் அனைத்தும் சக்சஸ் ஆகி ஒரு புகழும் கீர்த்தியும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கு இருக்கும் ஒரு சிறிய விஷயத்தினால கூட ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு சின்ன அலுவலகத்தில் கூட ஒரு பத்து பேர் மத்தியில் பாராட்டு பெறுவீங்க உங்களுடைய அனைத்து விஷயங்களையும் வந்து ஒரு அடுத்தவர் வந்து மனம் திறந்து முழுமையாக பாராட்டுவார் இன்றைக்கு இந்த விஷயத்தை உன்னை தவிர வேறு யாராலும் இவ்வளவு சிறப்பாக செய்திருக்க முடியாது என்று உங்களுடைய மேலதிகாரியோ உங்களுக்கு வேலை கொடுப்பவரோ மனம் திறந்து பாராட்டி ஒரு புகழ் அடைகிற நாளாக இன்ற இந்த நாள் வந்து கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும்